வணக்கம் விவசாயிகளே, இது அக்ரி நாகராஜன் யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இவர் ஒரு முன்னோடி விவசாயி. குறைந்தது ஒரு 50 வருடத்துக்கு மேலே வந்து இவர் விவசாயம் செஞ்சிட்ருக்காரு. இந்த பகுதியில் வந்து இவர் ஏறுமாடு வச்சுட்டு நிலக்கடலை போடுறது, மஞ்சள் போடுறது, இந்த கால் ஓட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் இவர் செஞ்சிட்ருக்காரு. இந்த வழியாக போகும்போது பார்த்தோம், இவரோட பதிவு எடுத்து போகலான்ட்டு முடிவு செஞ்சோம். இவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவருக்கு இருக்கும் ஒரு 70 வயது 80 வயது பக்கமாக இருக்கும். இன்னும் வந்து விவசாயம் செஞ்சிட்ருக்காரு. இவர் எத்தனை வருஷமாக விவசாயம் செய்கிறாரு, இவருக்கு எவ்வளவு தோட்டம் இருக்குது, எவ்வளோ தூரம்லாம் போயிட்டு உழவு ஒன்று செஞ்சு தருவார் அப்படிங்கிறத பற்றி அவர்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இவர் பேர் வந்து பெரியண்ணன், அப்பா பேர் பழனியப்பன். இப்போ இவர் என்ன செஞ்சிட்ருக்காருன்னா, சோளம் விதைச்சிருக்காங்க, அதுக்காக வந்து கால் ஓட்டிகிட்ருக்காரு. ஒரு சில பகுதியில் பாய்ச்சி போட்டு நீர் பாய்ச்சுவாங்க. இந்த பகுதியில் வந்துட்டு கால் போட்டுட்டு, இந்த நீர் பற்றாக்குறையினால் வந்து இந்த காலில் தண்ணி பாய்ச்சும் போது வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் நீர் மிச்சமாகவும் பாய்ஞ்சிக்கும். அதனால தான் இப்போ செஞ்சிட்ருக்காரு. இப்போ இவர் எத்தனை வருஷமாக செய்கிறாருங்கிறத இவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அண்ணா அப்படியே கொஞ்சம் நிறுத்துங்கண்ணா. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. பேர் பெரியண்ணன். பெரியண்ணன், இது என்ன ஊருங்கண்ணா? இது அடக்கினூர் வல்லமா. அடக்கினூர். அடக்கினூர். ஓமலூர். ஓமலூர். சரி, நீங்கள் எத்தனை நாளாக விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஒரு 50 வருஷமாக இதே வேலை தான். இதே வேலை தான். உங்கள் வயது என்ன ஆகுது? வயது 70. 70 வயது 50 வருஷமாக வந்து இந்த விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமாம். இந்த மாடு வச்சுட்டு எத்தனை நாளாக உழவு செஞ்சுட்டு இருக்கீங்க? இந்த மாடு மாற்றும் முடிக்கவும் ஒரு இப்போ ஒரு 20 வருஷமா இதே மாதிரி தான். 20 வருஷமா. மாடு வந்து என்ன ரக மாடு ஏதாவது தெரியுங்களா? தெக்கிச்சி மாடு. தெக்கிச்சி மாடு. ஆமாம். சரி, இந்த மாடு வாங்கும்போது என்ன விலைக்கு வாங்கினீங்க? அப்போ ஒரு 30,000 போட்டு வாங்கினேன். 30,000 ஒரு ஜோடி ரெண்டு மாடு சேர்த்து வாங்கினீங்களா? ஆமாம். இல்லை ஒவ்வொரு மாடு வாங்கினீங்களா? இல்லை, ரெண்டு மாடும் ஜெயிச்சு அப்படியே கண்ணுக்குட்டியில் வாங்கி பழகிக்கிட்டேன் நான். ஓ, சின்ன கண்ணுக்குட்டியா வாங்கினீங்க? ஆமாம். ஓ, எத்தனை வருஷத்துக்கு கண்ணுக்குட்டியா வாங்கினீங்க? ஒரு 2 வருஷத்துக்குன்னு. ஓ, 2 வருஷத்துக்கு. நீங்கள் வந்து வளர்த்திக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம். இது கிடையிறீங்களா இல்லை? காலைங்க. காலைதான். ஆமாம். சரி சரிங்க சார். இப்போ ஒரே மாடு தான் நீங்கள் அந்த 50 வருஷமாக விவசாயம் செஞ்சுட்டு இருக்கீங்க, அப்போலேருந்து இதே மாடு தான் வச்சுருக்கீங்க? ஆமாம். அப்போ மாடு மாற்றிக்கிறீங்களா? ஆ, மாடு மாற்றிவிட்டு வாங்கிட்டேன். ஓ, சரி சரி. இப்போ இது வாங்கி 50 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி 50 வருஷமாக இன்னும் அப்படியே உங்கள்கிட்டே இருக்கு, ஓட்டிகிட்டே இருக்கு. ஆமாம் ஆமாம். சரி சரிங்க சார். இப்போ என்ன காடு ஓட்டிகிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து சோளம் வரைச்சி கால் ஓட்டுது. ஓ, ஏன் பாய்ச்சி போடுவாங்களா? எதுக்கு கால் ஓட்டுறீங்க? இப்படி கால் ஓட்டி தண்ணி விட்டால் இப்போ தண்ணி கம்மியாக பற்றாக்குறைக்கு கொஞ்சம் வெடுக்குன்னு பாயும். ஓ, பாய்ச்சியை பாய்ஞ்சின்னா நேட்டாகும். நீர் சிக்கனமாக கொண்டு வரீங்க. ஆமாம் ஆமாம். இருக்கிற குறைஞ்ச தண்ணியில் இந்த மாதிரி ஐடியாவும் நல்லா தான் இருக்குது. ம், சரிங்க. இப்போ வந்து நீங்கள் இது உங்கள் தோட்டத்தை ஓட்டிட்டு இருக்கீங்களா இல்லை கூலிக்காக வந்துருக்கீங்களா? இது இந்த வயலில் கூலிக்காக ஓட்டுறேங்க. ஓ, அரை நேரத்துக்கு எவ்வளோ கூலி வாங்கிட்டு இருக்கீங்க? 1 நேரத்துக்கு 1000 தாங்க கொடுக்குறாங்க. 1000 தான். ஆமாம். எத்தனை மணிக்கு வருவீங்க, எத்தனை மணிக்கு போவீங்க? மணி 7 பூட்டுவேன். சரிங்க. மணி 1 மணிக்கு விட்டுருவேன். ஓ, 7 மணிலேருந்து 1 மணி வரையிலும் நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் நடந்தே இருக்கும். நடந்தே தான் ஆகணும். மாடு உங்க கூட சேர்ந்து நடந்துகிட்டே. ஆமாம். இதில் இடையில ஏதாவது ரெஸ்ட் ஏதாவது எடுப்பீங்களா இல்லை ரெஸ்ட்லாம் எடுக்க மாட்டீங்களா? அதாவது கொஞ்சம் ஓய்வு ஏதாவது எடுப்பீங்களா? ஓ, கொஞ்சம் ஓவியம் மத்தியானத்தில் கொஞ்சம் நேரம் ஓட்டிவிட்டு போய் கொஞ்சம் ஓவியாக இருப்போம். இல்லை, இது ஓட்டுற டைமில் ஏதாவது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்களா இல்லை தொடர்ந்து ஓட்டிகிட்டு தான் இருப்பீங்களா? இல்லை, சோறு சாப்பிட்டு ஓட்டுறதோடு சரி, அப்புறம் ஏறு பிடிச்சிக்கிட்டோம், இது டீ காப்பி கொண்டாந்து கொடுப்பாங்க காட்டுக்காரு. சரி சரி. இதே வேலை தான் நம்மளுக்கு. இதே வேலை தான். ஆமாம். உங்களுக்கு வயது என்ன ஆகுது இப்போ? வயிறு 70. 70 வயசு ஆகுது. 70 வயசுலேயும் வந்து நீங்கள் 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆமாங்க. விவசாயம் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு. ஆமாம். கஷ்டமாக தெரியுதுங்களா உங்களுக்கு? இது கயிற்று மஞ்சள் என்ன பண்ணுறது, மாட்டுக்கு மனுஷனுக்கு எல்லாம் வேணுங்க. ஓ, புரியுதுங்க. ம், இதே தான். இது மட்டும்தான் உங்களுக்கு வேலையா? ஆமாம். வேலை இல்லைன்னா என்ன செய்வீங்க? வேலை இல்லைன்னா ஏதோ காட்டு வேலை சிக்கிற வேலைக்கு மம்முட்டி கருப்பு மாதிரி இது வெட்ட போவான். ஆமாம். இது அதுக்கு வாங்கி போடணும், நம்மளுக்கும் வேணும்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. ம், சரிங்க சார். இப்போ இந்த மாட்டுக்கு வந்து தீவனம்லாம் என்ன பண்ணுறீங்க? தீவனம் வச்சி பில்லு, இந்த சூரண பில்லு வருது, அது வாங்கி போடுவேன், மேய்ப்போம்.
அப்படி தான் செய்வோம். இதுக்கு பறிச்சுக்கிட்டால் புண்ணாக்கு எல்லாம் வைக்கணும். ஓ சரி சரி. ம், அதுக்காக வந்து நீங்கள் இதை செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயம். ஆமாம் ஆமாம். கரவு மாடு எதாவது வச்சுருக்கீங்களா? கரவு மாடு இருக்குது. எத்தனை வச்சுருக்கீங்க? ஒரு ரெண்டு இருக்குது. ரெண்டு இருக்குது. ஆ, அதுக்கு எதாவது இன்சூரன்ஸ் எதாவது செஞ்சுருக்கீங்களா மாட்டுக்கு? இல்லை, அது எல்லாம் செய்யலைங்க. நீங்கள் செஞ்சிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்களே இப்போ கஷ்டத்தில் இருக்கீங்க. ஆமாம். அது ஒரு இன்சூரன்ஸ் செஞ்சு வச்சிங்களா? மாட்டுக்கு ஏதாவது நோய் ஏதாவது வந்துருச்சுன்னா பராமரிப்பு பண்ணுவாங்க. அதுக்கு வந்துட்டு ஏதாவது இறந்துருச்சு இல்லை இந்த மாதிரி ஏதாவது இழப்பீடு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இழப்பீடு தருவாங்க. உங்கள் கால்நடை துறை அணுகிட்டு நீங்கள் வந்து பதிவு செஞ்சு வச்சுருங்க. அதுக்கு குறைஞ்ச பதிவு கட்டணம் தான் வாங்குவாங்க. செஞ்சு வச்சிங்களா ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு தருவாங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ வேறு என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? சோளம் மட்டும் அடிச்சிருங்க. ஆமாம். இது மஞ்சக்கால் ஓட்டுவேன். கருப்புங்கால் ஓட்டணும். கள்ளக்கொட்டை போட்டாலும் கள்ளக்கொட்டை போடணும். இந்த பகுதியில் எல்லா இடத்துக்கும் போறீங்க? ஆமா. இது சீசன் கண்டா தான் வேலைங்களா இல்லை சீசன் இல்லாத டைம்லையும் போடுவீங்க? சீசன் கண்டா தான் வேலைங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சேன்னா அப்புறம் மாடு மஞ்சள்லாம் சம்பாதிச்சு தின்னுட்டு இருக்கணும். ஆமா. சரி சரிங்க. என்ன வேலை? இவங்களுக்கு பில்லுப்படி கொண்டாந்து போடணும், பண்ணணும். வேற வந்து இதுக்கு பராமரிப்பு பண்ணி ஆகணும். அது சும்மா போட முடியுமா? வேலை இல்லைனாலும் ஏறு வேலை இல்லைனாலும் இது போய் உழைச்சி கொண்டாந்து வாங்கி போடணும். இடுப்பு வலி இதெல்லாம் ஏற்படுது. கால் வலி இதுக்கு மேல வயிற்றாவாக கொஞ்சம் வலி எடுத்துக்குது. இப்போ நீங்கள் இப்போ வர இளம் விவசாயிகளுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற விவசாயிகளுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லி அதை கற்றுக் கொடுத்துடணும். ஓ, கற்றுக் கொடுத்துக்கணும். ஓட்டுறதுக்கு தயாராக இருக்காங்களா உங்கள் பசங்கள்லாம்? இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. கொடுத்துட்டு தான் இருக்கீங்க? ஆமாம். உங்களுக்கு பின்னாடியும் வந்து இந்த உழவு வந்து கொண்டு போகணும். ஆ, உழவு ஓட்டி ஆகணும் அவங்க. சரி சரிங்க. வணக்கம் விவசாயிகளே, இந்த பதிவு பார்த்துருப்பீங்க. இவருக்கு 70 வயசு ஆகுது, இன்னமும் அந்த பழைய வேகத்திலேயே அந்த ஏர் மாடை இயக்கிட்டு இருக்காரு. இதுதான் ஒரு சில பகுதிகளில் விவசாயிகளோட நிலைமை. இந்த பதிவில் ஒரு விவசாயி ஓட கஷ்டம் என்னென்னு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். இது போன்ற நல்ல பதிவுகளும் மற்றும் விவசாயிகளோட கஷ்டங்களும் கொண்டு வந்து சேர்க்கறதா இந்த அக்ரி நாகராஜன் யூடியூப் சேனலோட முக்கியமான நோக்கமாக பார்க்குறோம். நன்றி விவசாயிகளே.